இனிப்பு காரம் கசப்பிலிருந்து தமிழக அரசு அடுத்தபடி மேலே போய் கட்டு கமிஷனு கரப்ஷன் மூணு சீக்கு வந்துட்டாங்க. இப்போ கட்டு மணி கமிஷன் மணி கரப்ஷன் என்று தமிழக அரசு வேலை செய்து கொண்டிருக்கிறது. எந்த வேலை செய்தாலும் கூட அதில் வந்து 20% எதிர்பார்க்காமல் அதே நேரத்தில் வேலையை முடித்த பின்பு பில் கிளியர் பண்ணுறக்கு 4% எதிர்பார்க்காமல் தமிழக அரசில் எந்த வேலையுமே நடப்பது கிடையாது. நான் ஒரே ஒரு கேள்வி தான் உங்களுக்கு கேட்குறேன். ஒரு திமுக நண்பர்கிட்ட கேட்டேன், என்னண்ணே இந்த மாதிரி வெள்ளம் வந்துடுச்சு, அதிமுக ஆட்சியில் வந்த பொழுது நிறையா கிளை தலைவர்கள்லாம் கீழே வந்து வேலை செய்வாங்களேண்ணே, நீங்கள் யாருங்க வேற வரல அப்படின்னு. ஒன்று அமைச்சர்கள் மட்டும் வர்றாங்க, சிஎம் சுற்றி இருக்காங்கன்னு அதுக்கு ஒரு நல்ல பதில் சொன்னார். அண்ணே எல்லாமே கரப்ஷன் வந்து மேலேயே ஆரம்பிச்சிட்டாங்கண்ணே, மேலேயே எல்லா பணத்தையும் வாங்கிக்கிறாங்க, நாங்கள் கீழே வந்து என்ன இருந்தேன் செலவு பண்ணுறதுக்கு அப்படின்னு. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ திமுகவை பொறுத்தவரை தொண்டர்கள் கிளை தலைவர்கள் எந்த வேலையும் எங்கேயும் செய்வது கிடையாது. குறிப்பாக நீங்களே பாருங்கள், வெள்ளக்காடாக தூத்துக்குடி காட்சி அளித்த பொழுது கூட கீழக்கக்கூடிய தொண்டர்கள் வரல. ஏன்னா எல்லாமே மேலே ஒரு குடும்பம் அவங்களே எல்லாத்தையும் வாங்கிக்கிறாங்க, எல்லா பணமும் அவங்களே கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. அதுக்காக தான் கமிஷன் கட்டுமணி கரப்ஷன் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தினேன். தமிழகம் இதிலிருந்து தப்பிக்க வேண்டுமென்றால் தமிழக மக்களும் கேள்வி கேட்க வேண்டிய நிலைமை வந்துவிட்டது. இப்போ வந்து பிஸ்னஸ்காரங்க மட்டும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, அண்ணா எங்கே இருந்தாலும் சென்னை போகணுன்னே கேட்குறாங்க, ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோ பணம் கேட்குறாங்க. இதுதான் திரும்ப திரும்ப இவர்கள் கட்சியினுடைய சாதனையாக இவங்க வந்து ஊரெல்லாம் சொல்லிக்கிறாங்க. கவர்ச்சிகரமாக திட்டங்களை போட்டு பேப்பரில் ஆடு கொடுத்தா மட்டும் மக்கள் வந்து இந்த ஆட்சியை ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொல்ல முடியாது. இது பேச ஆரம்பிப்பாங்க. இப்போ நான் சொல்வதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இன்னும் ஒரு 3-4 மாதத்தில் இந்த கரப்ஷன் என்பதை ஒரு சாமானிய மனிதனும் தமிழகத்திலே பேச ஆரம்பிப்பான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அதாவது டீயில் வந்து 2 டீ தானே இருக்குது, ஸ்ட்ராங்கான ஒரு டீ இருக்குது, இல்லாட்டி லைட்டான ஒரு டீ இருக்குது, அவ்வளோதான். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாம் மத்திய அரசினுடைய டீ தான், டீ கடையில் அதை வந்து மாற்றி லைட்டான டீனு ஒரு டீயை வைக்கிறாங்க. அடுத்த டீயை பார்த்திங்கன்னா பால் அதிகம்னு சொல்லிட்டு இன்னொரு டீயை வைக்கிறாங்க. இதை தவிர மாநில அரசு எதையுமே செய்யவில்லை. மத்திய அரசினுடைய புதிய கல்விக் கொள்கை அப்படிங்கிறத அப்படியே பேரை மாற்றி இல்லம் தோறும் சென்று நாங்கள் கல்வியை வந்து வீட்லேயே கொடுக்குறோம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதுதான் அவங்களுடையது. அதே போல் மத்திய அரசினுடைய மலிவு விலை மருந்து நாம் வந்து ஜன் ஔஷத் கேந்திரா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், அதை வந்து இவர்கள் வந்து சாமானியர்களுக்கான மருந்து அப்படின்னு பேர சொல்கிறாங்க. இதுதான் இங்கே நடக்குதோ தவிர மத்திய அரசினுடைய டீயைத்தான் டீ கடையில் இவங்க டீயை ஆற்றி விற்றுக்கிட்டு இருக்காங்க, புதிதாக இவர்கள் எதையும் செய்யவில்லை. அதே போல் ஒரு பக்கம் வந்து மாநிலத்தினுடைய அமைச்சர் சொல்கிறாரு, மத்திய அரசினுடைய புதிய கல்விக் கொள்கையில் நல்ல திட்டங்களை நாங்கள் எடுத்து செயல்படுத்தும் அப்படின்னு ஒரு அமைச்சர் பேசுகிறாரு. இன்னொரு அமைச்சர் வந்து புதிய கல்விக் கொள்கையே எங்களுக்கு வேண்டான்னு பேசுகிறார். அப்படி இருக்கும்பொழுது என்ன அர்த்தம்? நீங்களே அதை புரிந்து கொள்ள வேண்டும். மத்திய அரசை பொறுத்தவரை தமிழகத்திற்கு எந்த ஒரு பாரபட்சமும் பார்க்காமல் அனைத்து திட்டங்களையும் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். தமிழக மக்கள் பயனடைகிறாங்க. உதாரணத்துக்கு நான் கடைசியில் கூட போன முறை நீங்கள் வந்தபொழுது கூட நண்பர்கிட்ட சொல்லியிருந்தேன், சகோதரி அஸ்வினி வீட்டுக்கு, சகோதரி அஸ்வினி உங்களுக்கு தெரியும், அந்த கோவிலில் வந்து சாப்பிட வாய்ப்பு கிடைக்காமல் வெளியே அனுப்பப்பட்ட அஸ்வினி அவர்கள் வீட்டுக்கு முதலமைச்சர் போயிருந்தார். முதலமைச்சர் போயிருந்தபோது என்ன திட்டத்தை கொடுத்தாரு? அவர் கொடுத்த 10,000 சரி, அவர் கொடுத்த 100,000 சரி, மத்திய அரசினுடைய திட்டம் தான், ரெண்டுமே மத்திய அரசினுடைய திட்டம் தான். முத்ரா கடன் ஒன்று கொடுத்தாரு, இன்னொன்று மத்திய அரசு திட்டத்தை கொடுத்தார். இந்த 10,000 ரூபாய் நம்ம வந்து இவங்களுக்கு கொடுக்குறோம், யார் தள்ளுவண்டி கடை யாரெல்லாம் சாதாரண கடை வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு கொரோனா காலகட்டத்தில். இதுதான் நடக்குதோ தவிர மாநில அரசை பொறுத்தவரை புதிதாக இன்னவேட்டிவாக ஒரு திட்டத்தை அவர்களே கண்டுபிடித்து அவர்கள் நடைமுறைப்படுத்தி செயல்படுத்துவதற்கான இன்டலெக்சுவல் எபிலிட்டி மாநில அரசுக்கு இருப்பதாக எங்களுக்கு தெரியவில்லை. ஆனால் இப்போ உங்களுக்கு ஒன்றுமே இல்லைண்ணா, மாநில அரசு திட்டத்துக்கே CCC வேண்டாம். அதாவது புதிதாக நீங்கள் வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க, அந்த கம்பெனிக்கு லைசன்ஸ் வாங்கணும். எங்கெங்கெல்லாம் வாங்கணும்? இண்டஸ்ட்ரியல் டிபார்ட்மெண்ட்டில் வாங்கணும், பொல்யூஷன் டிபார்ட்மெண்ட்டில் வாங்கணும், பேசிக் லைசன்ஸ், அதில் CCC 3C CCC. இதெல்லாம் தாண்டி எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பில்லு கிளியர் பண்ணுறோம் உங்கள் தூத்துக்குடியில், அதுக்கு 4%. இதை போன்ற ஒரு சாதாரண மனிதன் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தொழில் நிறுவனங்களுக்கு CCC கொண்டாந்தாச்சு. கட் மணி கரப்ஷன் மணி கமிஷன் எல்லாம் வந்துடுச்சு. இதைத்தான் நான் சொல்லுகின்றேன், இவருடைய திட்டத்தில் எந்த பயன் இல்லை. இதை தாண்டி நம்ம ஏற்கனவே சொல்கிறோம், நான் போன முறை டெல்லி சென்றிருந்த பொழுது கூட நம்முடைய அமைச்சர்கிட்ட வந்து ஒரு குறையை சொல்லிவிட்டு வந்தேன். அதாவது நம்ம வந்து 2024க்குள்ளே வீடுதோறும் குடிநீரை கொடுக்க வேண்டும் என்று அந்த திட்டத்தை ஆரம்பிச்சிருக்கோம். அதில் கூட பஞ்சாயத்தில் பைப் லைனில் கரப்ஷன் ஆரம்பிக்கிறாங்க, 10,000 கோடி, 15,000 கோடி, 20,000 கோடி. அதை பற்றி அமைச்சரும் கூட பேசியிருந்தார் காட்டமாக, நாம் தமிழகம் வரும்பொழுது நிச்சயமாக நான் ரிவ்யூ பண்ணிட்டு போவோம் அப்படின்னு. இதை எல்லாம் ஒளிஞ்சாதான் தமிழகத்தை பொறுத்தவரை அடுத்த கட்டத்திற்கு இந்த மாநிலம் செல்ல முடியும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு
பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.